ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் எங்கள் கிளினிக்கில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு பேஷண்ட் கடந்த 3 வருஷமாக திரும்ப 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 அவங்களுக்கு 4 தடவை அபார்ஷன் ஆயிருந்துருச்சு. இது கூட கர்ப்பப்பைக்கு வெளியே 1 தடவை கரு தங்கியிருக்கு. ஸோ 4 அபார்ஷன் ப்ளஸ் ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு நடந்துருந்துச்சு. அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இல்லை வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லை பிளட்டில் வந்து ஒரு சில டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த லேடியோட உடம்புல கிளாட்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப மிஸ்கேரேஜ் ஆகலாம். அப்புறம் கர்ப்பப்பை செக் பண்ணால் ஷேப் அப்னார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனாலுமே அவங்களுக்கு திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்டும் செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட குரோமோசோமல் அனாலிசிஸ் நார்மலாக இருந்துச்சு. அண்டு செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது விந்தணுக்களும் கரெக்டான கவுண்ட் மோட்டிலிட்டி எல்லாமே நார்மல். ஸோ இவங்களுக்கு வந்து வேறு என்ன பிரச்சனை இருக்கலான்றது வந்து கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. பட் இந்த பேஷண்ட்டுக்கு புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட், இன்ட்ராலிபிட் இன்ஃபியூஷன் தெரப்பி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க இப்போ வந்து 3 மாதம் ப்ரெக்னென்சியை கடந்து ஒரு ஹெல்த்தி பேபியை அவங்க வந்து ஷீ இஸ் கேரிங் நவ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் நீங்கள் கடவுளை நம்புவீங்க அப்படின்னா உங்கள் ப்ரேயர்ஸில் இந்த பேஷண்ட்டையும் வந்து இந்த பேஷண்ட்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ.